அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல மகர ராசியை பத்தி வந்து பார்க்க போறோங்க. மகர ராசியில முக்கியமாக மூணு விஷயங்களை வந்து பார்க்க போறோங்க. மகர ராசியில உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் அவிட்ட நட்சத்திரமும் இருக்கு. இப்போ இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் ஜென்ம சனி போன ஜனவரி மாசம் 17ஆம் தேதி முடிஞ்சு போச்சு, சரிங்களா. இவங்களுக்கு இப்ப என்ன பலன் நடக்கும், என்ன நடக்காது, அதை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ரெண்டாவது, அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்பொழுது ஜென்ம சனி முடியும், ஏனென்றால் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் தான் இப்போ நிறைய பெரிய பிரச்சனையில இருக்கிறாங்க, சரிங்களா. ஏன்னா ஜென்ம சனி இன்னும் விலகல. என்ன சார், மகர ராசிக்குள்ள தானே சார் உத்திராட நட்சத்திரம் இருக்கு, திருவோண நட்சத்திரம் இருக்கு, அவிட்ட நட்சத்திரம் இருக்கு. உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் மட்டும் ஜென்ம சனி முடிஞ்சுன்னு சொல்றீங்க, அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்னும் முடியலன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகல இல்ல. அதனாலதான் சொல்றேன். ஏனென்றால் பொதுவாக சித்தர்கள் வந்து இந்த ராசியை வந்து டிக்ளேர் பண்ணி சனி பெயர்ச்சியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அவிட்ட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம். முதல் இரண்டு பாதங்கள் மகர ராசியிலையும் அடுத்த இரண்டு பாதங்கள் கும்ப ராசியிலையும் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம பலனை பிரிச்சு தான் சொல்லணும். அப்படி சொன்னாதான் துல்லியமாக இருக்கும். நம்ம பாட்டு மகர ராசிக்கு ஜென்ம சனி முடிஞ்சு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் சொல்லின்னு இருந்தா நல்லது நடக்காது. எப்போ நடக்கும்னு நம்மளால பார்க்க முடியும், நம்மளுக்கு தெரியவும் தெரியும். அதை நம்ம வீடியோல பதிவு பண்ணி சொல்றோம் மக்களுக்கு, சரிங்களா. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், பாத சனி என்ன பலனை செய்யும். ஏழரை சனி மூணு விதமாக செயல்படுங்க. ஃபர்ஸ்ட் 2.5 வருடம் விரய சனியாகவும், அடுத்த 2.5 வருடம் ஜென்ம சனியாகவும், அடுத்த 2.5 வருடம் பாத சனியாகவும் வந்து பாத்தீங்கன்னா செயல்படும், சரிங்களா. ஓகே, இப்போ உங்களுக்கு விரய சனி 2017, 2018, 2019 நடந்தது, ஜென்ம சனி 2020, 2021, 2022 நடந்தது. இப்போ உங்களுக்கு பாத சனி போயிட்டு இருக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும், சரிங்களா. இந்த மூன்று விஷயங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்துடலாங்க, சரிங்களா. ஓகேங்க, கடந்த 2017ல இருந்து மகர ராசி உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் வாழ்க்கையில படாத துன்பங்களை வந்து பட்டிங்க. பார்க்கக்கூடாத பிரச்சனைகள், அவமானங்கள், வேலை இல்லாம, குடும்பத்துல பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ், பணப்பிரச்சனை, வம்பு வழக்கு, ஏகப்பட்ட பிரச்சனையை பாத்தீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றேங்க. நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அதானிக்கு மீன ராசி, அதானி இந்த பெரிய பணக்காரர் இருக்காரு பாருங்க, இந்தியாலேயே நம்பர் 1 பணக்காரர், அவருக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 6 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு 7.5 சனி வரப்போகுது, அவருக்கு பெரிய பிரச்சனை வரும்னு சொன்னேன், வந்தது, சரிங்களா. அது அப்படியே அந்த வீடியோவையே போட்டோ எடுத்து இன்னொரு வீடியோவா போட்டிருக்கேன். நான் சொன்னது கரெக்டா நடந்திருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கும் 7.5 சனி வரும்போதும் அந்த மனிதனுக்கு அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இப்ப கூட தமிழ்நாட்டு அரசியல்ல முக்கியமா 3 பேருக்கு 7.5 சனி நடக்குது. அவங்களுக்கு எப்ப 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சோ அப்பத்துல இருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. யாருன்னு தெரியுங்களா? ஓ பன்னீர்செல்வம், அவர் மீனராசி. சசிகலா அம்மையார், அவங்களும் மீனராசி. தினகரன், அவங்களும் மீனராசி. கடந்த ஒரு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஜூன் மாசத்துல இருந்து இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பின்னடைவு, ஓகேங்களா. 7.5 சனி வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும், இருக்கிற இடம் மாறக்கூடாது, எதுவும் வந்து தப்பா செய்யக்கூடாது. அந்த 7.5 சனி வருதுன்னு தெரிஞ்சாலே 3 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப கவனமா இருக்கணுங்க, புரியுதுங்களா. ஸோ இவங்களுக்கெல்லாம் பேட் டைம் நடக்கிறதால தான் இவ்வளோ பின்னடைவு, அவங்களுக்கு இவ்வளோ நெகட்டிவாக போயின்னு இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு வீடியோ போட்டேன், அவருக்கு டைம் சூப்பராக இருக்கு. அவர் திருப்பி இன்னொரு வாட்டி முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஆவார்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஆவார், சரிங்களா. ஸோ நேரம் காலம் தான் முடிவு பண்ணோம். எவ்வளோ பெரிய பணக்காரரு, பெரிய அரசியல்வாதி, பெரிய பவர்ல இருக்கிறாரு, அதெல்லாம் இது பண்ணாது. 7.5 சனி வந்ததுன்னா வந்தது தான், சரிங்களா. சனி பகவானுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் வந்து ஒரு சின்ன ஒரு பூச்சி மாதிரி தான், சரிங்களா. ஓகேங்க, கடந்த ஒரு 6 வருஷமா உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் படாத பாடுபட்டீங்க, அவிட்ட நட்சத்திரம் பட்டுன்னு இருக்கீங்க, சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும். இப்போ என்னெல்லாம் மாற்றம் ஏற்படும் சொல்றேன். ஃபர்ஸ்ட், எஜுகேஷன்ல பசங்க, சின்ன பசங்கள்ல இருந்து வரலாம். சின்ன பசங்களுக்கு எஜுகேஷன்ல படிப்புல மிகப்பெரிய தடை ஏற்பட்டது, ஓகேங்களா.
சின்ன சின்ன ஒரு படிப்பு, ஒரு டென்த்தா இருக்கட்டும், ஒரு டுவெல்த்தா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஐஏஎஸ்ஸா இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தடை ஏற்பட்டது. அந்த தடை டோட்டலாக விலகுது. இனிமேல்ட்டு உங்களுக்கு படிப்புல தடையே ஏற்படாது, சரிங்களா? ஓகே, அடுத்தது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தாராளமாய் போய் படிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனா உங்க ஜாதகத்துல வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற அமைப்பு இருக்கான்றத பாத்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போவீங்க, சரிங்களா? மேல் படிப்பு படிக்கிறவங்க தாராளமா படிக்கலாம். இது வரைக்கும் படிப்புல ஃபெயில் ஆனவங்க, மார்க் வராதவங்களுக்கு இனிமேல்ட்டு நல்லா மார்க் வரும், சரிங்களா? அடுத்தது வேலை. படிச்சு முடிச்ச உடனே வேலை. அந்த வேலை மகர ராசி அன்பர்கள் கடந்த ஒரு 6 வருஷமா நல்லா சம்பாதிக்கல, சந்தோஷமா இல்லை, வேலை இல்லை, வேலையில பிரச்சனை. கொரோனால மகர ராசி அன்பர்களும் மிதுன ராசி அன்பர்களும் தான் வெளிநாட்டுல இருந்து அத்தனை பேரும் இங்க வந்தாங்க, வேலை இல்லாம, வேலை இழந்து. ஆனா மத்த ராசிக்கு எல்லாம் அங்கேயே உக்காந்துன்னு இருக்காங்க, ஆனா இவங்களுக்கு மட்டும்தான் பர்டிகுலரா வேலை போச்சு, தெரியுங்களா? இப்ப எப்படி ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து பேட் டைம்ல என்னன்னாவோ நெகட்டிவா நடக்குதோ நல்லா பாருங்க. போன ஜூன் மாசத்துலதான் அவருக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆச்சு, அப்பத்துல இருந்து தாங்க அவருக்கு பிரச்சனை. அது வரைக்கும் அவர் சூப்பரா ராஜா மாதிரி தான் இருந்தார். ஒரு 7.5 சனி மீனராசி வந்தது, ரொம்ப பட்டுட்டார். அதானி 7.5 சனி வந்தது, இன்னைக்கு அவருடைய ஸ்டாக்கு 80% சரிஞ்சிச்சு, ஓகேங்களா? இதுதான் 7.5 சனி அஷ்டமத்து சனி. அது யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, அதானியா இருந்தாலும் சரி, அம்பானியா இருந்தாலும் சரி, 7.5 சனி அதனுடைய வேலையை சிறப்பா செய்வோம், சரிங்களா? வேலை இல்லாமல் இருந்த மகர ராசி அன்பர்கள் இதுக்கு மேல வேலை கிடைக்குங்க. உங்களுக்கு வெளிநாட்டு அமைப்பு இருந்ததுன்னா தாராளமா வெளிநாட்டிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது திருமணம். இது வரைக்கும் மகர ராசி அன்பர்கள் திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். ஏனென்றால் மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகி இருந்ததுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை, குடும்பத்துல மாமியார் நாத்தனார் கணவன் மனைவி சண்டை விவாகரத்து ஏகப்பட்ட பிரச்சனை. அதுவும் ஜென்மசனியில கல்யாணம் பண்ணவங்களாம் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க, சரிங்களா? அதனால இது வரைக்கும் திருமணம் ஆகலையா, இது மேல திருமணம் ஆகும். இவ்வளவு நாள் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்ததா, இதுக்கு மேல மாறுங்க, இதுக்கு மேல குடும்பம் சுமூகமா மாறும். நிறைய பேர் கோச்சிக்கிட்டே அம்மா வீட்டுக்கு வந்தவங்க அதெல்லாம் வந்து திருப்பி போய் கணவர் கூட வந்து சேர்ந்துருவாங்க. இது வரைக்கும் குழந்தை இல்லாதவங்க மகர ராசி அன்பர்கள், இது வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இனிமேல்ட்டு குழந்தை வரும். மகர ராசிக்கு தனுசு ராசியை திருமணம் பண்ணவங்க, மகர ராசிக்கு விருச்சிக ராசியை திருமணம் பண்ணவங்க, மகர ராசிக்கு மிதுன ராசியை திருமணம் பண்ணவங்க, மகர ராசிக்கு ரிஷப ராசியை திருமணம் பண்ணவங்க, மகர ராசிக்கு கும்ப ராசியை திருமணம் பண்ணவங்களுக்கெல்லாம் இனிமேல்ட்டு குழந்தை பிறக்கும், புரியுதுங்களா? இந்த பேர் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ரிவைண்ட் பண்ணி கேளுங்க. இந்த பேருக்கு வந்து திருப்பி வந்து குழந்தை பிறக்கும், இந்த இனிமேல்ட்டு இந்த 2023 மேல குழந்தை வந்து பிறக்கும், சரிங்களா? அடுத்தது இந்த ஒரு 6 வருஷத்துல உங்களுக்கு யாருக்காச்சும் விவாகரத்தா இருந்தா திருப்பி வேற ஒரு கல்யாணம் நடக்கும். விவாகரத்து ஆயிப்போச்சு, கோர்ட்டு மூலியமா ஆயிப்போச்சுன்னா வேற ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் வந்து இருக்கு, சரிங்களா? முக்கியமாக பெரும்பாலான மக்கள் 7.5 சனியில இருக்கிறவங்களுக்கு, பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி வந்ததுன்னா சனி பகவானுக்கு வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா லட்டு சாப்பிடுற மாதிரிங்க. அந்த மனிதரை அந்த பிசினஸ்ல இருந்து அப்படியே படிப்படிப்படியா கொண்டு வந்து கடைசியில கடன்ல வந்து எடுத்துன்னு வந்து விட்டுருவார். ஸோ மகர ராசி அன்பர்கள் ஏகப்பட்ட கடன், ஏகப்பட்ட பிரச்சனை, தொழில் இல்லாம, வியாபாரம் இல்லாம ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுன்னு இருந்தீங்க. இதுக்கு மேல அதெல்லாம் மாறும், இதுக்கு மேல அதெல்லாம் மாறும். உங்க தொழில் வந்து இனி விரிவாக்கமாகும், விரிவாக்கம் ஆகும், நல்லா சம்பாதிப்பீங்க, வீடு கட்டுவீங்க, சொத்து வாங்குவீங்க, இதெல்லாம் வந்து நடக்கும். ஃபைனான்சியல் லாஸை பார்த்தவங்க, மிகப்பெரிய இந்த ஃபைனான்சியல் பிஸ்னஸ்ல இருந்தவங்க, இந்த பேங்கிங் செக்டர்ல இருந்தவங்க, இந்த கிரெடிட் கார்டால ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, இந்த லோன் எடுத்துட்டு கஷ்டப்பட்டவங்க, லோனை வாங்கிட்டு வீடு கட்டிட்டு அதுல வந்து இஎம்ஐ கட்ட முடியாதவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் படிப்படியா வந்து பிரச்சனைகள் கண்டிப்பாக 100% குறையுங்க. ஆனா என்ன தெரியுங்களா, ஒரே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், உங்க இப்ப நீங்க மகர ராசின்னு வைங்க, உங்க கணவனோ மனைவியோ அவங்க கும்பராசியா இருக்கக்கூடாது, கடகராசியா இருக்கக்கூடாது, மீனராசியா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் நான் சொல்ற விஷயம் நடக்காது. திருப்பியும் சொல்றேன், இப்ப மகர ராசிக்கு இந்த பிரச்சனையை, கடன் பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, இந்த வட்டி கட்டுற பிரச்சனை, இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனை, பிசினஸ்ல இருந்தெல்லாம் நல்ல பலன் ஏற்படும் சொல்றேன். யாருக்கு ஏற்படாதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மீனராசியை திருமணம் செய்திருந்தால்
கடகராசியை திருமணம் செய்திருந்தால், கும்பராசியை திருமணம் செய்திருந்தால் இன்னும் கொஞ்சம் தாமதமாகும், இப்போ உடனே நடக்காது. ஆனா உங்க வீட்டுல மேஷராசி இருக்கு, நீங்க திருமணம் பண்ணவங்க மேஷராசியா இருக்கிறாங்க, ரிஷபராசியா இருக்காங்க, சிம்மராசியா இருக்காங்க, கன்னிராசியா இருக்காங்க, துளாராசியா இருக்கிறாங்க, விருச்சிக ராசியா இருக்காங்க, தனுசு ராசியாக இருந்தால் உடனே உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாயிடுங்க. டிசீஸ் சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் பார்த்தவங்க இதுக்கு மேல அதுல இருந்து வெளியே வருவீங்க, கண்டிப்பா வருவீங்க. ஏன்னா நம்ம காதுல கேட்கிறோம், நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் இந்த ஆப்ரேஷன் பண்ணோன்றாங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணோன்றாங்கன்னு சொல்லிட்டு போன வருஷம் சொன்னவங்கலாம் இப்போ இந்த வருஷம் அவங்களுக்கு மாத்திரை மருந்துலயே சரியாகுது. இந்த ஜனவரி மாசத்துல இருந்து அற்புதமான பலன். நிறைய பேர் ஃபோன், போன வருஷம் கடந்த அஞ்சு வருஷமா ஜாதகம் பார்த்தவங்க எல்லாம் இப்போ ஃபோன் பண்ணி சார் இப்போ பரவாயில்ல சார், இப்போ வேலை கிடைச்சிச்சு சார், இப்போ திருமணம் ஆகுது சார், அதெல்லாம் சொல்லும் போது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு தான் நான் சொல்லினு இருக்கேன், அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்னும் நல்ல டைம் வரல சரிங்களா, எப்போ வரும்ன்றத நான் சொல்றேன் சரிங்களா. மணி லாஸ் ஆனவங்க, ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆனவங்க, நிறைய தேவையில்லாம எவங்கிட்டயாச்சும் காசை வாங்கிட்டு வட்டி கட்டின்னு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்தவங்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் சரிங்களா. எது கிடைக்காது, எது திரும்ப வராதுன்னு கேட்டிங்கன்னா சொல்றேன், இந்த ஆறு வருடமா நீங்க ஏதாச்சும் நெருங்கிய உறவினர்கள் இழந்திருந்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வராது, இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் அவருக்கு ஒரு ரீப்ளேஸ் ஆகும், அவங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ் ஆகும். இப்போ ஒரு வீட்டுல ஒரு அம்மா அப்பா இல்ல தாத்தா பாட்டி யாராச்சும் ரொம்ப பிடிச்சவங்க நெருங்கிய உறவினர் இந்த கோவிடால இல்ல இந்த அஞ்சு ஆறு வருஷத்துல யாராச்சும் போயிருந்தாங்கன்னா திருப்பி அவங்களையே சூப்பரா ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு டைவர்ஸ் ஆயிருந்தா திருப்பி வந்து இன்னொரு கல்யாணம் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பரம்பொருள் மாத்துவார் சரிங்களா. ஓகே, என்ன வராது முக்கியமா ஒரு விஷயம், கடந்த காலகட்டங்கள்ல, கடந்த காலகட்டங்கள்ல நீங்க வாழ்ந்துன்னு இருக்கிற வாழ்க்கையில கடந்த காலகட்டத்துல நீங்க யாரையாச்சும் பணம் விஷயத்துல ஏமாத்தி இருந்தீங்கன்னா, பணம் விஷயமாக யாருக்கிச்சையாச்சும் பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம, ஏதாச்சும் சொத்தை வாங்கிட்டு கொடுக்காம, யாரையாச்சும் அபகரிச்சு பண்ணி, யாரையாச்சும் சொத்தை அபகரிச்சு பண்ணி, யாரையாச்சும் ஏமாற்றி இருந்தீர்கள்லாம், அதுல ஒரு தொகை ஏமாத்திருப்பீங்க பாத்தீங்களா, அந்த தொகை இந்த ஏழரை சனியில ஜென்ம சனியில சனி பகவானால டெபிட் செய்யப்பட்டு இருக்கும், அந்த பணம் திருப்பி சத்தியமா வராது. திருப்பி சொல்றேங்க, உங்களுக்கு 40 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம், 70 வயசு இருக்கலாம், கடந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரையாச்சும் பணம் விஷயத்தில் இல்லை மனம் சம்பந்தமான விஷயத்தில் ஏதாச்சும் யாரையாச்சும் சொத்தை போய் போயிட்டு அபகரிக்கிறது, இந்த மாதிரி ஏதாச்சும் வட்டிக்கு அதிகமாக பணம் வாங்கிட்டு ரொம்ப அநியாயத்துக்கு விலையை எதையாச்சும் விற்று அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் நடந்துருந்ததுன்னா, யாராச்சும் மனம் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா, உங்களால் யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தாங்களா, அப்போ என்ன நடக்கும்னா ஏழரை சனியில அந்த தொகையை சனி பகவான் வந்து வசூல் பண்ணிடுவார், உங்களுக்கு லாஸை ஏற்படுத்தி அந்த தொகையை வசூல் பண்ணிடுவார், அந்த பணம் ரிட்டர்ன் வராது, அந்த விஷயங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த விஷயங்கள் ரிட்டர்ன் வராது. நீங்கள் உழைத்து சம்பாதிச்சு இருந்தீங்கன்னா அந்த பணம் எத்தனை கோடி போயிருந்தாலும் ரிட்டர்ன் வந்துடுங்க. நீங்க உழைச்சி சம்பாரிச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்து கஷ்டப்பட்டு சார் நான் பிசினஸ் பண்ணி சம்பாரிச்ச பணம் போச்சு சார், ஏழரை சனியில போச்சு சார், ஜென்ம சனியில போச்சு சார், ரிட்டர்ன் வந்துடும் சார். சார் நான் உழைச்சி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன் சார், 5 லட்சம் ஒருத்தன் வாங்கின்னு ஓடி போயிட்டான் சார், ஒன்னு வாங்கி தரேன் நிலம் வாங்கி தரேன்னு வாங்கிட்டு ஓடி போயிட்டான் சார், இதை வாங்கிட்டு இது பண்றேன் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டான் சார், அதெல்லாம் ரிட்டர்ன் வந்துடும். நீங்கள் உழைத்த பணம் கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்துடுங்க. ஆனால் நீங்கள் யாரையாச்சும் உங்களுடைய ரெக்கார்டில், எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாரையாச்சும் ஏமாற்றி இருந்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு பணத்தை வாங்கியிருந்தீங்கன்னா, அதை சனி பகவான் அதை டெபிட் பண்ணியிருந்தாருனா, அதை பிடுங்கியிருந்தாருனா சத்தியமாக கொடுக்க மாட்டார் சரிங்களா. இதுதான் ஒரே ஒரு விஷயம் ஓகேங்களா, இதுதாங்க. இப்போ வந்து எதெல்லாம் கிடைக்கும் எதெல்லாம் கிடைக்காதுன்றத பார்த்தோம். இப்போ வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு, மகர ராசியில இருக்கிற அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துக்கு எப்பொழுது ஜென்ம சனி முடியும், அடுத்தது கும்பராசியில இருக்கிற அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்போ ஜென்ம சனி முடியும் சொல்றேன் கேளுங்க ஓகேங்களா. மகர ராசியில இருக்கிற அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துக்கு இந்த வருஷம் மே மாசத்துக்கு மேல நற்பலன் ஏற்படும்,
மே மாசத்துக்கு மேல. மே மாசம்ன்றது ஜூன் ஜூலை, அப்போ வந்து நீங்க அந்த நற்பலனை ஃபீல் பண்றதுக்கு ஜூன் ஜூலை ஆகும். மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்துக்கு மே மாசத்துக்கு மேல, ஜூன் மாசம் ஜூலை மாசத்துக்கு மேல உங்களுக்கு புதுசா கெடுதல் நடக்காது. அதுக்கு மேல ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், சரிங்களா? ஓகே. கும்பராசியில இருக்கின்ற அவிட்டம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதத்துக்கு எப்போ பிரச்சனைகள் முடியும் என்றால், அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இந்த ரெண்டு பாதங்கள் வந்து மே மாசம் வரைக்கும் அவர் இருக்கிறாரு, அந்த ரெண்டு பாதங்களை விட்டு எப்போ விலகிறார்னா 2024 ஜனவரி மாசம் தான் விலகிறார். ஒரு ராசி மண்டலம்ன்றது 30 டிகிரிங்க, அந்த 30 டிகிரியில 9 பாகங்கள் இருக்கு. அவர் மூவ் பண்றதுக்கு ஒரு பாகங்களை அவர் மூவ் பண்றதுக்கு டைம் எடுக்கும். அவர் அப்ப போனாதான் உங்களுக்கு கெடுபலன் ஸ்டாப் ஆகும். அவர் ஏன் கெடுபலன் பண்றாரு, அவருக்கு என்ன தலையெழுத்தா? கிடையாது. நம்ம போன ஜென்மத்துல செய்த கர்மா நிகழ்காலத்துல செய்யற கர்மா, இதெல்லாம் தான். நம்ம போன ஜென்மத்துல செய்யற கர்மா நிகழ்காலத்துல செய்யற கர்மா. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேங்க. ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன், ஒரு நல்ல கோட்டு சூட் எல்லாம் போட்டுக்கணும் எனக்கு பின்னாடி சாப்பிடுறாங்க, ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறாங்க. அதுல ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க அதுல ஒரு 4 பேர் வேற யாரோ ஒரு எம்ப்ளாயிய போட்டு கொடுத்துன்னே இருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் அங்க இருந்தேன். அந்த 1 ஹவரும் அவங்க வந்து அந்த எம்ப்ளாயிய வந்து 4 பேரும் மாத்தி மாத்தி போட்டு கொடுத்துனே இருந்தாங்க. பைனலா அதை கேட்டாரு பாத்தீங்களா, ஒரு மேனேஜரா யாருன்னு தெரியல, அவரே வெறுத்துட்டாரு. அந்தால நம்ம வேலையை விட்டு தூக்குறோம்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டார். எல்லாம் என் காதுல கேக்குது. எப்படி எல்லாம் என் காதுல கேக்குதோ அதே மாதிரி எல்லாம் மேலையும் ரிஜிஸ்டர் ஆகும். ஒரு மனிதனை வேலையை விட்டு தூக்குறதுக்கு நம்ம யாரு? அவனை போட்டு கொடுத்து இவங்க அவங்க அந்த மனிதருக்கு வேலை போச்சுன்னா அந்த 5 பேருக்கும் அதனுடைய கர்மா வந்துடும். அதை சனி பகவான் 7.5 சனியில அதை அப்படியே அந்த 5 பேருக்கும் செய்வாங்க. இதுதான் பிரச்சனை. இதுதான் நம்ம வந்து எது பாவம் எது தப்பு தெரியாமையே பண்ணின்னு இருக்கோம். அந்த 4 பேர் ஒரு மனிதனை போட்டு கொடுக்குறாங்க, சக ஊழியர் போல இருக்குது, போட்டு கொடு. இத்தனைக்கு பெரிய வேலை தான், நல்லா ரொம்ப டீசெண்டா கோட்லாம் போட்டுன்னு இருந்தாங்க. ஓகேங்களா? ஒருத்தரை போட்டு கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஏதோ அவர் தப்பா வேலை செஞ்சிருக்காரு போல இருக்குது, இல்ல அவர் ஏடாகுடமான ஆளு போல இருக்குது, போட்டு கொடுத்துட்டாங்க. வேலையை விட்டு அவங்க சப்போஸ் தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கர்மா ஆயிடும் அந்த 5 பேருக்கும். இப்படிதான் நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஏதாச்சும் ஒண்ணு பண்ணினே இருக்கோம், பண்ணினே நம்மளுக்கு தெரியாமையே நம்ம என்ன தப்பு பண்றோம்னு பண்ணிக்கிட்டே அது நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்து வந்து 7.5 சனியில வச்சு செய்யறாரு. அதுதான் அதனாலதான் வேற 7.5 சனியில வேலை பணம் பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, வேலையில நம்மள பாஸ் வந்து திட்டுவான், எல்லாம் பிசினஸ்ல லாஸ் ஆகுறது. பிசினஸ்ல ஏன் லாஸ் ஆகுறது? ஏனென்றால் அதிக விலைக்கு விற்கிறது. எவனா மாட்டினானா அவன் தலையில மிளகா அரிக்கிறது. அதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்க. நம்ம ஒருத்தனை 1000 ரூபாய்க்கு ஏமாத்தனா கூட அது மேல போய் ரெஜிஸ்டர் ஆயிடுதுங்க. நான் அதெல்லாம் கண்ணால பார்த்துன்னு இருக்கேன். 15 வருஷமா அஸ்ட்ராலஜில இருக்கேன். நான் பிஇ படிச்சிருக்கேன். நான் ஒண்ணும் படிக்காம வெறும் ஜோதிடம் மட்டுமே தொழில்னு வரல. நான் நினைச்சா இப்ப எங்க வேணாலும் வேலைக்கு போகலாம், என்ன பிசினஸ் வேணாலும் பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு அஸ்ட்ராலஜி பிடிச்சிருக்குன்னு வந்திருக்கேன். ஏன்னா அவ்வளவு நுணுக்கமான அற்புதமான விஷயங்கள் இந்த அஸ்ட்ராலஜில இருக்கு. நம்ம ஒருத்தனை 1000 ரூபாய் ஏமாத்தனா 7.5 சனி அஷ்டமத்து சனியில நம்ம கிட்ட இருந்து அது 3 மடங்கு அவர் புடுங்கிடுறாரு. அதே நம்ம கொடுத்துருந்தோம்னா 7.5 சனி அஷ்டமத்து சனியில வந்து வாரி கொடுப்பார். இதுதான் விஷயம், சரிங்களா? இதனால இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மே மாசத்துக்கு மேல நற்பலன் ஏற்படும். 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்கு அடுத்த வருஷம் 2024 ஜனவரி மாதத்துக்கு மேல நற்பலன் வந்து ஏற்படும், சரிங்களா? மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துக்கும் பாத சனி என்ன செய்யும்? இதுதான் பெரிய க்வெஸ்சன் மார்க். 7.5 சனி இன்னும் முடியலையே சார், பாத சனி என்ன செய்யும், சரிங்களா? பாத சனி வரைய சனி செஞ்சா மாதிரி கெடுபலனை, ஜென்ம சனியை செஞ்சா மாதிரி கெடுபலனை செய்யாதுங்க. இது ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு. வரைய சனி 2017, 2018, 2019 ஏற்பட்ட கெடுபலன் மாதிரி 2020, 2021, 2022 ஏற்பட்ட கெடுபலன் மாதிரி கண்டிப்பாக ஏற்படாது. ஆனால் 25% ஏற்படும். கடந்த 2020, 2021, 2022 உங்களுக்கு ஜென்ம சனியில
கிட்டத்தட்ட 100% பாதிப்புகள் இருந்ததுன்னா இந்த பாத சனியில ஜஸ்ட் 25% இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த ஜென்ம சனியில நீங்க 100% பிரச்சனைகளை வந்து ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த பாத சனியில கொஞ்சமா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா பெரிய பிரச்சனை வராது. அதுலயும் ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு திரிகோணாதிபதிகளுடைய தசாபுக்தி நடக்குதுன்னு வைங்களேன், 2023, 2024, 2025 திரிகோணாதிபதிகளுடைய தசாபுக்தி, அல்லது உங்க ஜாதகத்துல சூப்பரா ஒரு கிரகத்தோடைய தசாபுக்தி இந்த 3 வருஷம் நடக்குதுன்னு வைங்களேன், அப்படி நடந்தால் உங்களுக்கு ஒரு சின்ன கெடுபலன் கூட ஏற்படாது. அனைத்து விஷயங்களுமே நற்பலன் ஏற்படும். யாருக்கு தெரியுமா அந்த ஒரு 25% கெடுபலன் ஏற்படும்? ஒரு தப்பான தசாபுக்தி, 6-8-12 அதிபதியோட தசாபுக்தி, பாதக மாரகாதிபதி தசாபுக்தியில தான் ஒரு 25% கெடுபலன் ஏற்படும். சில பேருக்கு நற்பலனும் இருக்காது கெடுபலனும் இருக்காது, நியூட்ரலா வண்டி அவங்க பாட்டு வேலைக்கு போயிட்டு குடும்பம் எல்லாம் ஒன்றும் வளர்ச்சியும் இருக்காது வீழ்ச்சியும் இருக்காது, அவங்க பாட்டு சைலண்டா இந்த 3 வருஷத்தை ஓட்டிடுவாங்க, சரிங்களா? பெரும்பாலான மக்களுக்கு திரிகோணாதிபதிகளுடைய தசாபுக்தி, யோகர்களுடைய தசாபுக்தி இந்த 3 வருஷம் நடந்ததுன்னா அவங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு டிக்ளரே பண்ணிக்கலாம். ஆனா இது தனிநபருடைய ஜாதகத்துல மாறுபடும், சரிங்களா? எல்லாருக்கும் இதை நம்ம பொது பலனா சொல்ல முடியாது. திரிகோணாதிபதிகளுடைய தசாபுக்தி உங்களுக்கு 3 வருஷம் நடக்க போகுதுன்னா உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு, நீங்க இனிமேல்ட்டு நீங்க கை வைக்கிறதெல்லாம் நற்பலன் தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு 6-8 தசாபுக்திகள் நடக்குதுன்னா கொஞ்சோண்டு கெடுபலன், அதாவது 100% கெடுபலனுக்கும் 25% கெடுபலனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, 1/4 தான் கெடுபலனை வந்து இந்த பாத சனி ஏற்படுத்தும். அதுவும் வந்து ஒன்றும் தெரியற மாதிரிலாம் ஏற்படுத்தாது. போன 6 வருஷம் நீங்க பணத்துக்கு கஷ்டப்பட்ட மாதிரி, கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்ட மாதிரி, நோய் நொடியில கஷ்டப்பட்ட மாதிரி, ஏகப்பட்ட கிரெடிட் கார்டு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த காசு கொடுத்துட்டு வீட்டுல வந்து சண்டை போடுறவன் கத்துறவன் அந்த மாதிரிலாம் சத்தியமாக இனிமேல்ட்டு மகர ராசிக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் சத்தியமா ஏற்படாது. அதுவும் முக்கியமா வேலை இழப்புகள் ஏற்படாது. உத்திராட நட்சத்திரம் 2016, 2017, 2018 நிறைய அரசியல்ல இருந்தவங்களும் அரசு உத்தியோகத்துல இருந்தவங்களுக்கும் அந்த டைம்ல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. எல்லாரையும் வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க, இவர் லஞ்சம் வாங்கிட்டாரு, இவர் இந்த தப்பு பண்ணிட்டாருன்னு டிஸ்மிஸ் பண்ணாங்க உத்திராட நட்சத்திரத்துக்கு. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம், அப்படி ஒரு மோசமான ஒரு நிகழ்வுகள்லாம், ஒரு பிளாக் மார்க் வாங்குற மாதிரி எல்லாம் ஆச்சு, அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் வந்து நடக்காது, சரிங்களா? மகர ராசி அன்பர்களுக்கு இன்னொன்னு நிறைய பேர் கேட்கன்ற ஒரு கேள்விங்க, சார் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, என் ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கா? நான் அதுக்கு பதில் சொல்றேன், கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட்ல வேலை இருந்து உங்க ஜாதகத்துல அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பா கிடைக்கும். 2 விஷயம் இருக்கணும், உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் ஜாப் அமைப்பு இருக்கணும், அடுத்தது கவர்மெண்ட்ல வேலை இருக்கணும். இது 2 இருக்குதா 100% மகர ராசி அன்பர்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஏனென்றால் கவர்மெண்ட் வேலை 7.5 சனி முன்னாடியும் கிடைக்காது, விரய சனியிலையும் கிடைக்காது, ஜென்ம சனியிலையும் கிடைக்காது. ஆனால் ஜென்மசனி முடிஞ்ச உடனே கிடைக்கும், ஆனா நம்ம ஊர்ல வேலை இருக்கணும், வேலை இருந்தாதான் கொடுப்பாங்க, வேலை இல்லாம எங்க இருந்து கொடுக்க போறாங்க, சரிங்களா? ஓகேங்க, இந்த 3 விஷயங்களையும் மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.